வணக்கம் நண்பர்களே. ஸோ நம்மளுடைய சேனலில் இப்போ கடைசியாக டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் எக்ஸாமினேஷன் தொடர்பான ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து சிஐஎல் எனப்படுங்கிறத கோல் இண்டியா லிமிடெட் அந்த நிறுவனத்தில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அது தொடர்பான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. சிஐஎல் எனப்படுகின்ற கோல் இண்டியா லிமிடெட் அதாவது என்ன பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங் கம்பெனி. இந்த கம்பெனி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் கோல் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அதுக்கு கீழே வருதுங்க. ஸோ இதில் வந்து 1326 வேகன்சிஸ் இருக்கிறது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த போஸ்டிங் வந்து நம்ம கொஞ்சம் நாளுக்கு முன்னாடியே போட்டிருக்கோம், இது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இன்னமும் நமக்கு டைம் நிறையவே இருக்கு இது அப்ளை பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து 1326 வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டகரி கேட்டிருக்காங்கன்னா இன்ஜினியரிங் பிஇ, பிடெக், எம்பிஏ இவங்க முடிச்சிருக்கவங்களா இருந்தீங்கன்னா அவங்க எல்லாருமே இந்த இந்த வேகன்சிஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான டெட்லைன் வந்து நமக்கு 19/1/2020 வரைக்கும் இருக்கு. இன்னொரு 4-5 நாட்கள் இருக்கு ஆன்லைன் அப்ளை பண்ணுறதுக்கு. இதுக்கான எக்ஸாமினேஷன் வந்து பிப்ரவரி மாதத்தில் 27-28 அந்த 2 தேதிகளில் எக்ஸாமினேஷன் கண்டக்ட் பண்ணுறதா இருக்கிறாங்க. இது முழுக்க ஆன்லைன் லெவலில் அப்ளிகேஷன் தான். ஓகேங்களா? ஸோ இதில் என்னென்ன வேகன்சிஸ் இருக்குன்னு பார்க்குறீங்கன்னா மைனிங்கில் கேட்டுருக்காங்க. மைனிங் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் அண்ட் சிவில் இன்ஜினியர், சிஸ்டம் ரிலேட்டடான போஸ்டிங் இருக்குது, ஹெச்ஆர் அண்ட் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஃபினான்ஸ் ரிலேட்டடான வேகன்சிஸ் இருக்குது, சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான போஸ்ட் இருக்குது, மெட்டீரியல் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வேகன்சிஸ் அதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து மினிமம் பிஇ, பிடெக் ஆர் எம்பிஏ இந்த கேட்டகரி முடிச்சிருந்தீங்களா இருந்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது முழுக்க முழுக்க ஆன்லைன் அப்ளிகேஷன் தாங்க. ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான ஃபீஸ் வந்து 1000 ருபீஸ் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கான லிங்க், ஃபுல் அதர் டீட்டெயில்ஸ், எப்படி அப்ளை பண்ணணும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் அதை பார்த்து அந்த ஆன்லைன் அப்ளிகேஷன்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட்னு பார்க்க போனீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு இது வந்து 30 இயர்ஸ் தான் எலிஜிபிள் இருக்கும். 30 இயர்ஸ்க்கு மேலே இருந்தால் நீங்கள் எலிஜிபிள் கிடையாது. அதாவது 1/4/2020 அஸ் அன் டேட் 1/4/2020 உங்களோட ஏஜ் வந்து 30 இயர்ஸை கிராஸ் பண்ணியிருக்க கூடாது. இதில் வந்து ரிசர்வேஷனுக்கு பேஸ் பண்ணி வந்து ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதாவது 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் ஃபார் ஓபிசி கேட்டகரிக்கு, அதாவது 33 ஏஜ் வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கான எலிஜிபிள் உண்டு. அடுத்து எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு வந்து 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. அப்படின்னா அவங்களுக்கு 35 ஏஜ் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு அவங்களா இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த வேகன்சிஸுக்கு அப்ளை பண்ணலாம். அதாவது எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 1/4/2020 வரைக்கும் 30 இயர்ஸுக்குள்ளே இருந்தால் அவங்க இந்த பொசிஷனுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து என்னென்ன டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேட்டர், இதில் முழுக்க முழுக்க சொன்ன போல ஆன்லைன் அப்ளிகேஷன் தான், ஆன்லைன் எக்ஸாமினேஷன் தான், கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் தான். 2 டைப் ஆஃப் எக்ஸாமினேஷன் பேப்பர்ஸ் இருக்கு. பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டு பேப்பர் இருக்கு. அது ரெண்டும் நீங்க கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இன்டர்வியூஸ் இருக்கு. இன்டர்வியூல 10 மார்க்ஸ் இருக்கு. பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் என்னென்ன சிலபஸ்ல இருந்து வரும்னா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டு இருக்கிறது தாங்க. எந்த எக்ஸாமினேஷனுக்கு போனாலும் இந்த ஆப்டிடியூட் டெஸ்ட்ங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ பேப்பர் 1 வந்து 100 மார்க்ஸ், பேப்பர் 2 100 மார்க்ஸ், மொத்தம் சேர்த்து 200 மார்க்ஸுங்க. 200 மார்க்ஸுக்கு டோட்டலாகவே வந்து 3 ஹவர்ஸ் தான். இந்த 2 பேப்பர்ஸுமே 2 பேப்பருமே வந்து நீங்கள் ஒரே டைமில் தான் உட்காந்து நீங்கள் எக்ஸாம் எழுதுகிறப்ப இருக்கும். பேப்பர் 1 முடிச்சதுக்கப்புறம் அதில் எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிற கேண்டிடேட்கள் யாராரோ அவங்களை வந்து பேப்பர் 2 அனுப்புகிற மாதிரி கேட்டகரி வந்து சில எக்ஸாமினேஷன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பார்த்துருக்கோம். அதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் சொல்லுவோம். அதில் எக்ஸாமினேஷனில் மினிமம் பர்சன்டேஜ் பாஸ் ஆனால் மட்டும்தான் மெயின் எக்ஸாமினேஷனுக்கு அனுப்புவாங்க. ஸோ அப்போதான் நீங்கள் வந்து மெயின் எக்ஸாமுக்கு எலிஜிபிள் நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் இதில் பொறுத்த வரைக்கும் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வந்து ஒரே நேரத்தில் ஆன்லைனில் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனாக நீங்கள் அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ 3 ஹவர்ஸ் கண்டினியூஸாக எக்ஸாமினேஷன் இருக்கும். முழுக்க முழுக்க இது ஃபுல்லாகவே மல்டிபிள் சாய்ஸ் தான், அப்ஜெக்டிவ் டைப் தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து பேப்பர் 1 பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறப்ப 4 மெயின் சிலபஸில் அதுலேருந்து வரும். மெயின் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா மென்டல் அபிலிட்டிஸ் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், இதில் தான் 50% ஆஃப் மார்க்ஸ் அதில் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் ஜென்ரல் நாலேஜ் அண்ட் தென் இங்கிலீஷ், இதில் வந்து ஒரு 50 மார்க்ஸ். ஸோ 50+50 சொல்லிட்டு 100 மார்க்ஸ் வந்து பேப்பர் 1 வந்துடும். பேப்பர் 2 பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க டிசிப்ளினை பொறுத்து, அதாவது மெக்கானிக்கல் இன்ஜினியர் சிவில் இன்ஜினியராக இருந்தீங்கன்னா சிவில் ரிலேட்டடான கொஷின்ஸ் கேட்பாங்க, மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக்கல் இன்ஜினியர் எம்பிஏனா எம்பி ரிலேட்டடான கொஷின், அந்தந்த வேகன்சிஸுக்கு தகுந்த மாதிரி அவங்க உங்களுடைய டெக்னிக்கல் கோர் ரிலேட்டடான சப்ஜெக்ட்லேருந்து 100 மார்க்ஸ் இருக்குது. ஸோ டோட்டலாக வந்து 100+100 200 கொஷின்ஸ் 200 மார்க்ஸ் இருக்குங்க. ஒவ்வொரு கொஷினுக்கும் 1 மார்க், இதில் நெகட்டிவ் மார்க்ஸ் எதுவுமே இருக்காது. கொஷின்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி, இந்த 2 வெர்ஷனில் தான் இருக்கும். இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் இருக்கும். கொஸ்டினில் ஏதோ ஒரு ஏதாவது சப்போஸ் ஒரு ஹிந்தியில்
क्वेश्चंस கேக்குறாங்க அந்த क्वेश्चनல வந்து ஒரு எரரோ ஒரு மிஸ்டேக்கோ ஏதோ இருந்துச்சுனா அந்த रिलेटेडான क्वेश्चन இங்கிலீஷ்ல கரெக்ட்டா இருந்துச்சுனா சோ இங்கிலீஷ்ல கேட்டிருக்க क्वेश्चनல தான் அவங்க வந்து ஃபைனலா அக்செப்டன்ஸா எடுத்துக்குறாங்க அதுக்காக நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து அடிஷனல் மார்க்ஸோ வேற ஏதாவது கிரேஸ் மார்க்கோ அதெல்லாம் நம்ம கேட்க முடியாது சோ இங்கிலீஷ்ல क्वेश्चन கரெக்ட்டா இருந்துச்சுனா நம்ம இங்கிலீஷ்ல பேஸ் பண்ணி தான் அந்த क्वेश्चंस எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணனும் ஓகேங்களா சோ இது ரெண்டே முடிச்சதுக்கு அப்புறம் இதுல வந்து மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்ங்கிறது என்னன்னா 200 क्वेश्चंसல 40 மார்க்ஸ்க்கு மேல நீங்க எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஃபைனல் இன்டர்வியூக்கு நீங்க எலிஜிபிள் ஆக முடியும் இன்டர்வியூக்கு எலிஜிபிள் ஆகணும்னா 40 மார்க்ஸ் யாருக்கும் ஜெனரல் கேட்டகரிக்கு 40 மார்க்ஸ் இருந்தாதான் உங்களை வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க 35 மார்க்ஸ் ஃபார் ஓபிசி கேட்டகரிக்கு 35 மார்க்ஸ் இருந்தா உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க வேற எஸ்சி எஸ்டி பிரிவினர்களுக்கு 30 மார்க்ஸ்க்கு மேல நீங்க ஸ்கோர் பண்ணிருந்தீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க சோ நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் 1:3 கேட்டகரிக்கு தான் உங்களுக்கு இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணுவாங்க அதாவது ஒரு வேகன்சிஸ் 10 வேகன்சிஸ் இருக்குன்னா 30 பேரை இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க 1:3 கேட்டகரி சோ 30 பேரை வந்து இன்டர்வியூக்கு கால் ஃபார் பண்ணி ஃபைனலா அந்த 30 பேர்ல இருந்து 10 பேரை வந்து ஃபைனல் செலக்சனுக்கு செலக்சன் பண்ணுவாங்க இதுதான் இந்த எலெக்ஷன் இது process வந்து இதுல ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு 1000 ரூபாய் நான் ஏற்கனவே சொல்லி இருக்கேன் இந்த process தான் இருக்கு இதுல வந்து நீங்க சீக்கிரம் இன்னொரு டைம் இருக்கு 19 தேதிக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இதுக்கு நீங்க செலக்சன் ஆகி போலாம் அடுத்து மெயினான கேட்டகரி என்னன்னு பார்க்க போறோம் ரிசர்வேஷன் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் அந்தந்த ரிசர்வேஷன்ஸ் கொடுத்திருக்காங்க ரிசர்வேஷன் பொறுத்தவரைக்கும் எஸ்சி எஸ்டிக்கு தனியா அந்தந்த வேகன்சிஸ்க்கு எவ்வளவு பர்சன்டேஜ் இடஒதுக்கீடு இருக்கோ அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் அந்த கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி இடஒதுக்கீடு இருக்கு டோட்டல் வேகன்சிஸ் 1320 வேகன்சிஸ் கொடுத்திருக்காங்க அதுல ஒவ்வொரு பிரிவினர்களுக்கும் என்னென்ன கேட்டகரியில இருக்கு பிசிக்கல் டிசேபிள் பர்சன்ஸ்க்கு என்ன இருக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன இருக்கு சோ இதெல்லாம் ஃபுல் டீடைல்ஸ் எல்லாமே நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம் சோ இடஒதுக்கீடு பிரிவில ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஒவ்வொரு பிரிவினருக்கும் எவ்வளவு வேகன்சிஸ் எல்லாமே கொடுத்திருக்கோம் அதே மாதிரி இப்ப லாஸ்ட் இயர் நமக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இடஒதுக்கீடுல ஒரு சில ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரிவினர் சேர்த்திருந்தாங்க அதான் இடபிள்யூஎஸ் அப்படிங்கிற எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷன் சோ அந்த செக்ஷன்களுக்கு கேட்டகரிக்கு உள்ள டீடைல்ஸ் எல்லாமே நம்ம கீழே கொடுத்துருக்கோம் அதாவது எக்கனாமிக்லி நீங்க வந்து எக்கனாமிக்லி வீக்கர் செக்ஷனா இருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு குடும்ப ஒரு ஃபேமிலியோட வருட வருமானம் ஆனுவல் இன்கம் நாட் லெஸ் தென் நாட் கிரேட்டர் தென் 8 லட்சம் அதாவது 8 லட்சத்துக்கு மேல உங்களுடைய குடும்ப வருமானம் ஆண்டிற்கு 8 லட்சத்துக்கு மேல இருக்கக்கூடாது 8 லட்சத்துக்கு கீழே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷன் 10% ஆஃப் ரிசர்வேஷன் அதாவது 1326 வேகன்சிஸ்ல 132 வேகன்சிஸ் அந்த பிரிவினர்களுக்கு தனியா இருக்கு 8 லட்சத்துக்கு கீழே தான் உங்களுடைய ஆண்டு வருமானம் இருக்குன்னு நீங்க ப்ரூஃப் பண்ணனும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணனும் ஓகேங்களா இது போக கூடுதலா வந்து உங்களுக்கு வந்து 5 ஏக்கர்ஸ்க்கு மேல லேண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்டா எனி லேண்டா வந்து அந்த பிரிவினர்களுக்கு இருக்க கூடாது அப்பதான் அந்த இடபிசிங்கிற அந்த ரிசர்வேஷனுக்கு நீங்க எலிஜிபிள் அதாவது 5 ஏக்கர்ஸ்க்கு மேல அக்ரிகல்ச்சர் லேண்ட் இல்லாம 5 ஏக்கருக்கு உள்ள தான் உங்க விவசாயம் எல்லாம் இருக்குன்னா நீங்க அதுக்கு எலிஜிபிள் 8 லாக்ஸ்க்கு கீழே இருக்கிற உங்களுடைய வருட வரும் குடும்பத்துக்கான வருமானம் தனிநபர் வருமானம் எல்லாம் மொத்த ஃபேமிலியோட இன்கம் 8 லாக்ஸ்க்கு கீழே இருக்கணும் அதுக்கு நீ ஐடி ஃபைல் பண்ணிருக்க அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் காமிக்கணும் அது போக 1000 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் ஃபிளாட் உங்களுடைய ஃபிளாட் நீங்க ஏதோ இருக்கிறீங்கன்னா தங்கி இருக்கிற அந்த ஃபிளாட் உங்களுடைய ஓன் ஃபிளாட்டா இருக்கணும் அந்த ஓன் ஃபிளாட் வந்து 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க அந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டீங்க அது போக 100 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் வேகன்சி பிளாட் அதுக்கு மேல இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த ரிசர்வேஷனுக்கு எலிஜிபிள் ஆக மாட்டேன் இது எல்லாத்துக்குமே முக்கியமான இடபிள்யூஎஸ் ரிசர்வேஷன் வாங்கணும்னா இது எல்லாமே வந்து முக்கியமான பாயிண்ட்ஸ் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் நீங்க அதுக்கான ஆதாரங்கள் டாக்குமெண்ட் எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா அந்த கேட்டகரிக்குள்ள நீங்க போகலாம் சேலரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து நல்ல சேலரி கிடைக்கணும் 60,000 1.6 லாக்ஸ் வரைக்குமான சேலரி இதுக்கு கொடுக்குறாங்க அது போக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்குள்ள மற்ற அதர் பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்ஜினியரிங் கேட்டகரி முடிச்சுட்டு நீங்க இப்போ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா இந்த வேகன்சிஸ் வந்து உங்களுக்கு நல்ல ஃபியூச்சரை கொடுக்குங்க ஓகேங்களா நீங்க வந்து இந்த எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணி சீக்கிரம் இந்த வருஷத்துல இந்த போஸ்டிங்ல போய் உட்கார்றதுக்கு எங்களோட சேனல் சார்பா உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க தேங்க்யூ